कल गोट महाराज की जय। மயிலை சாய் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இதுனா யார் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அவர் வேறு யாரும் இல்லை, சிவா பிரம்மா விஷ்ணு ஆகிய மூன்று பேரும் சேர்ந்த ஓருடல் மூன்று தலைவர்களாக ஸ்ரீ தத்தாத்திரையராக அவர் வழியில் அவதரித்த ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தான் அக்கல்கோட் மகாராஜ்னு நம்ம அழைக்கப்படுகிறோம். இது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சோலாப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அக்கல்கோட் என்னும் ஊரில் பல லீலைகள் புரிஞ்சிருக்காரு, இன்னமும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட லீலைகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லீலை 38, கண் பார்வை அழித்தல். புனேலிருந்து திருமதி உமாபாய் ராசேன்ற ஒரு பெண்மணி தனது கண் பார்வை இழந்த தோழியான சிமாதாயை அக்கல்கோட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. சிமாதாயை பற்றி சொல்லணும்னா, அவங்களுக்கு மேரேஜ் முடித்த கொஞ்ச நாள்லேயே கண்ணில் ஒரு பிரச்சனை வந்து கண் பார்வையை இழந்துடுறாங்க. 7 வருஷமாக கண் பார்வை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய வைத்தியம்லாம் பண்ணி பார்த்தோம், அவங்க கண் பார்வை அவங்களுக்கு கிடைக்கல. உடனே அவங்க தோழி சொல்கிறாங்க, நம்ம சுவாமி சமத்தரை போய் வழிபட்டா உங்களோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அக்கல்கோட் மகாராஜிக்கிட்ட கூட்டிட்டு வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா சுவாமி சமத்தர் சக்கரை கிணற்று அருகில் அமர்ந்திருக்காரு. உமாபாய் வந்து சுவாமிகிட்ட தமது தோழியை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அப்போ சுவாமி சமர்த்தர் வந்து சிமாதாயை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் சட்டுன்னு என்ன வேணும்னா கண் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சுவாமிகளும் சிரிச்சுக்கிட்டு இங்கே என்ன இருக்குது மியாவும் மியாவும்னு கத்துமே அதோட பாலை ஒரு வாரத்துக்கு அதை கண்ணில் ஊற்றி நீயும் குடிச்சனா உன்னோட கண் பார்வை சரியாயிடும்னு சொல்லி சுவாமி சமர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. ஊருக்கு திரும்பிய அந்த தோழியும் சுவாமி சொன்னபடி பூனையோட பாலை ஒரு வாரத்துக்கு கண்ணில் ஊற்றி அவங்களும் குடிச்சிட்டு வராங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்களோட கண் பார்வை எல்லாம் சரியாயிடுது. இதை பார்த்த வைத்தியர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. சுவாமி சமத்தரை நம்பினா என்றைக்கும் எந்த நிலையிலையும் அவர் கைவிட மாட்டார். குருகடாட்சம் பரிபூரணம்